ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து 7th கொஸ்டின் HTML CSS இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெஷர்ஸ்க்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக நம்ம கொஸ்டின் வித் ஆன்சர் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத மனப்பாடம் செய்யாமல் புரிஞ்சு கிட்டே நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் லைவ் கோட் எக்ஸ்ப்ளனேஷனோட. வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து நேம் ஆஃப் த சம் காமன் லிஸ்ட் அண்ட் தட் ஆர் யூஸ்டு வென் டிசைனிங் ஏ பேஜ். அதாவது லிஸ்ட் டீட்டெயில்ஸ் வரும்போது, அதாவது ஒரு லிஸ்ட் ஐட்டம்ஸ், லிஸ்ட் டேட்டா, லிஸ்டடு டேட்டா, இந்த மாதிரி ஏதாவது டேட்டா வந்து ஒரு வெப்சைட்டில் வருது அப்படின்னா அதை நீங்கள் வெப்சைட்டில் எப்படி கொண்டு வருவீங்க, அதை எப்படி டிசைன் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஆக்சுவலாக தேர் ஆர் மெனி காமன் லிஸ்ட் யூஸ்டு ஃபார் டிசைனிங் ஏ பேஜ், யூ கேன் சூஸ் எனி ஆர் காம்பினேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் லிஸ்ட் டைப் அப்படின்றதுல மூணு காமன் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது ஹெச்டிஎம்எல்ல டேக்காகவே இருக்குது. அது கம்மிங் லிஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஃபஸ்ட்டு த ஆர்டர் லிஸ்ட் டிஸ்பிளேஸ் ஏ எலமெண்ட் இன் ஏ நியூமர் நம்பர்டு ஃபார்மெட், இட் இஸ் அ ரெப்ரசன்ட் பை ஓஎல் டேக். ஸோ இந்த ஓஎல் டேகுன்றதை நம்ம பேசிக்காகவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதோட கோட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓஎல் எல்ஐ ஸோ இங்கே வந்துட்டு நான் ஓஎல்குள்ள ஓஎல் வந்துட்டு பேரண்ட் டேகு. ஸோ லிஸ்ட் எல்ஐன்றது வந்து சைல்டு டேகு. ஸோ இங்கே எல்ஐ அப்படின்றது வந்து லிஸ்ட் ஐட்டம் அப்படின்றதோட ஷார்ட் தான் வந்து எல்ஐ. நீங்கள் அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லாட்டி லிஸ்ட் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு எல்ஐ அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு ஆர்டர்டு லிஸ்ட். ஆர்டர்டு லிஸ்ட்டில் எப்படி நம்மளுக்கு வியூ ஆகும், நம்பர் வைஸ் வந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும், அதுக்காக தான் இது ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 3 அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலை. அதாவது இங்கே உள்ள 1, 2, 3 சொல்லலை. நான் இந்த எல்லுக்கு முன்னாடி வரக்கூடிய 1, 2, 3 அப்படின்றது வந்து நம்ம மென்ஷன் பண்ணவே கிடையாது, டீஃபால்ட்டாகவே வரும். இதுதான் நம்பர்டு லிஸ்ட் அப்படின்றதுனால தான் இது ஆர்டர்டு லிஸ்ட். இதுவே வந்துட்டு செகண்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்டு லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்றது என்னன்னா அது ஒரு கிராஃபிக்கல் டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகும். எக்ஸாம்பிள் புல்லட்டட் ஃபார்மெட், இட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட்டு. நான் அதை காப்பி பண்ணிவிட்டு ஓஎல் அப்படின்றத மட்டும் நான் யூஎல் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது 1, 2, 3 ஆர்டர் வைஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு புல்லட்டிங் ஃபார்மெட்டில் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. சரி, இது ரெண்டு மட்டும்தான் இதோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் வந்துட்டு 1, 2, 3 வைக்கலாம். இப்போ ஓஎல் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிஎஸ்எஸ்ல நம்மளால் மாற்றிக்க முடியும். லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் அப்படின்றத பார்த்துட்டு இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற இந்த 1, 2, 3 வந்து பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக் சர்க்கிள், சர்க்கிள் வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டோடது. ஸோ இங்கே டெசிமலாக வந்து நீங்கள் காமிக்க முடியும் இந்த மாதிரி. லிஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் நம்ம அரபிக் போட்டிங்கன்னா அரபிக்கோட நம்பர்ஸ் வரும். ஸோ இங்கே வந்துட்டு அர்மேனியன், பெங்காலி, இந்த மாதிரி மல்டிப்புள் லாங்குவேஜ். இது ஜீரோஸோட வேணுமா, ஜீரோஸ் இல்லாமல் வேணுமா, இல்லை தேவங்கிரி அண்டு எத்திப்புக்கு, இந்த மாதிரி மல்டிப்புள் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதை நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக ஏபிசிடி, ஸ்மால் கேஸ், அப்பர் கேஸ், ரோமன் லெட்டர் 1, 2, 3 இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த லிஸ்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி ஃபார் யூஎல் டைப். அதே போல் ஓஎல் ஓஎல் டைப், யூஎல் டைப்பில் வந்துட்டு சர்க்கிள் மட்டும் இல்லை, நம்ம அதாவது இந்த டிஸ்க் அப்படின்ற ஸ்டைல், புல்லட்டிங் வந்து டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க,
இந்த ஸ்டைல் தவிர நீங்கள் சர்க்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி சேவ்ஸுமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். யூஎல் டைப்பில் வந்துட்டு நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்படிங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக் யூஎல் ஆர்டர் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஃபார் ஹெச்டிஎம்எல் டேகுக்கு. இது போக இன்னொரு ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபனிஷன் லிஸ்ட்டு. த டெஃபனிஷன் லிஸ்ட் டிஸ்பிளேஸ் ஏ எலமெண்ட் இன் டெஃபனிஷன் ஃபார்ம் லைக் இன் அ டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரியில் எப்படி இருக்கும், இப்போ வந்துட்டு அப்சர்வேஷன் அப்படின்னா ஏ வரிசையில் ஏபிபி அந்த இதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டைட்டில் அதோட எக்ஸ்பிளனேஷன் அப்சர்வேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டெஃபனிஷன் லிஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த டேக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள் டெஃபனிஷன் லிஸ்ட். இது எப்படி ஆர்டர்டு லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கோ அதே மாதிரி இங்கே டெஃபனிஷன் லிஸ்ட். இங்கே டெஃபனிஷன் டேர்ம் ஆர் டைட்டில், இது டெஃபனிஷன் டெஸ்கிரிப்ஷன் ஆர் டீடைல் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இன் டெஃபனிஷன் லிஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே டைட்டில் அப்படின்றதுல வந்துட்டு இப்போ காஃபி அப்படின்றது வந்து டைட்டில்னு வச்சுக்கோங்களேன், அது பிளாக் ஹாட் ட்ரிங்க் அப்படின்றது அதோட எக்ஸ்பிளனேஷனாகவோ டிஸ்கிரிப்ஷனாகவோ நம்மளுக்கு இருக்கும். இதுவே மில்க் அப்படின்னா ஒயிட் கோல்டு ட்ரிங்க் அப்படின்றது வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனாக வந்து சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி பேட்டர்னில் ஒரு டேட்டாவை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த DLDTDD அப்படின்ற இந்த HTML டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது எல்லாம். இந்த மூணு டைப் லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம HTML வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட நேம் தான் நம்ம பார்த்துருக்கோம், ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் டெஃபனிஷன் லிஸ்ட். நேம் ஆஃப் த காமன் லிஸ்ட் தட் ஆர் யூஸ்ட் வென் டிசைனிங் எ பேஜ். ஒரு லிஸ்ட் ஐட்டம்ஸ் மாதிரி உங்களுக்கு டேட்டா ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க ஒரு HTMLக்குள்ளே அப்படின்னா நீங்கள் இந்த மூணு லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு லிஸ்ட்டை தான் யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும், டிசைன் பண்ணணும். ஸோ அதில் ஓஎல் யூஎல் எல்லாம் பேரண்ட், உள்ளே இருக்கிறது எல்லாமே சப் டேக்கு. ஸோ இது இந்த பேரண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், இது எல்ஐ டேக்குன்னு சொல்லுவோம். இதோட எல்ஐன்றது லிஸ்ட் ஐட்டமில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர்னு சொல்லலாம், இல்லாட்டி லிஸ்ட்ன்றதோட ஃபஸ்ட் டூ லெட்டர்ஸையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இதை செப்பரேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஓஎல்குள்ளே தான் யூஸ் பண்ணணும். எல்லா லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். காமனாக இதை தான் நம்ம மேஜராக வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. அடுத்த க்வெஸ்சனில் நம்ம பார்க்கலாம்.